குண்டுஸ் கிச்சன் குண்டுஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பெஷலி ஃபார் பேபிஸ் கிட்ஸ் டாட்லர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்கலாம் என்ன செய்ய போறேன்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி போரிஜ் அதாவது முளைக்கட்டிய ராகியை பவுடர் பண்ணி எடுத்து வச்சு அதுல நம்ம கஞ்சி பண்ண போறோம் அதுவும் நம்ம எதில பண்ண போறோம் இப்போனா பொமிகிரானட் ஜூஸ்ல ராகி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ராகி பவுடர் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன் ஒரு ஹாஃப் டு ஒன் கேஜி ராகியை நல்லா டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒரு நல்லா வடிகட்டி காட்டன் கிளாத்லயாவது மஸ்லின் கிளாத்லயாவதும் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு குண்டால அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா முளை விட்டுரும் தென் அதை ஒரு ஒன் டு டூ டேஸ் வந்து நீங்க வெயில்ல நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது கெடாது நீங்க எப்ப எவ்வளவு நாள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா குங்குமப்பூ ஆட் பண்ணிருக்கேன் அதாவது இதோட ஹைலைட்டட் இன்கிரீடியன்ட்டே இதுதான் என்னன்னா ராகியும் ரிச் இன் அயன் பொமிகிரானட் ஜூஸும் ரிச் இன் அயன் வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ஹைலைட்டடான டிப்ஸ் சொல்ல போறேன் அது என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க இப்ப இந்த ராகி மாவு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் பொமிகிரானட் ஜூஸோட சாஃப்ரான் எடுத்து வச்சிருக்கேன் மேக்கிங் எப்படின்னு பாப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்ப நான் அதுல இல்லை கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்த போறேன் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணா போதும் ஏன்னா நமக்கு ஜூஸ் நிறைய இருக்கு ஸோ இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிடலாம் பொமிகிரானட் ஜூஸ் ஆட் பண்ணதும் அடுத்தது நம்ம ராகி மாவு ஆட் பண்ண போறோம் நான் த்ரீ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை லம்ப்ஸ் வராம கட்டி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க ஏன்னா அது சீக்கிரம் கட்டி பிடிச்சிடும் சீக்கிரம் கெட்டி ஆயிடும் அதனால நல்லா அடிபிடிக்காம கிளறிட்டே இருங்க பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணி ஜூஸே ஃபுல்லா எதுக்கும் வராது ஸோ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வேக விடணும் வேகாம கொடுத்துடக்கூடாது கஞ்சி நல்லா வேகணும் இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி நல்லா வேகணும் அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பபிள்ஸ் பாருங்க எப்படி வருதுன்னு இந்த பபிள்ஸ் இப்படி வந்தா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம ஜென்ரேஷனோட இந்த ஒயிட் சர்க்கரையை விட்டுறலாம் இப்போ இந்த கஞ்சி ஆட் பண்ண போறேன் இந்த கஞ்சி ஆட் பண்ணி சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ராகி பொரிச் ரெடி ஆயிடுச்சு இதை பேபிஸ்க்கு நீங்கள் கொடுங்க ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைக்கு சர்க்கரை கண்டிப்பாக தேவையில்லை ஒரு சிட்டிகை சர்க்கரை ஒரு சிட்டிகை உப்பு வேணால் சேர்த்துக்கலாம் அப்படியே கொடுக்கலாம் இது பால் ஆட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம் அதுவே போதும் இதில் ரொம்ப அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பொமிகிரானட் ஜூஸாக இருக்கட்டும் சாஃப்ரானாக இருக்கட்டும் இல்லை ராகியாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப ரிச் இன் அயன் தென் இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மீல் கண்டிப்பாக நீங்கள் பேபிஸ்க்கு தவறாமல் கொடுங்க இதை டெய்லி கூட கொடுக்கலாம் நீங்கள் ஜூஸ் மாறி மாறி கூட யூஸ் பண்ணலாம் கேரட் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் இதுக்கு வேற ஆப்பிள் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாமே கொடுங்க ஹைலைட்டடான டிப் நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னா சாஃப்ரானில் வந்து க்ரோசின் கண்டென்ட் இருக்குது ஸோ இது பேபிஸ்க்கு கோல்டுலேருந்தும் ஃபீவர்லேருந்தும் கண்டிப்பாக உதவும் விடுபட்டு வர்றதுக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஞ்சமாக சாஃப்ரான் ஒரு டூ டூ த்ரீ லீவ்ஸ் இல்லை ஒரு ஃபோர் லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் பாலில் ஊற வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அந்த மில்கை நீங்கள் வந்து பேபிஸோட நெத்தியில் நீங்கள் அப்ளை பண்ணி ரப் பண்ணிங்கன்னா அவங்க கோல்டு குறையிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்